ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அருசுவை ஃபுட் பேலஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெல்லி கொல்கத்தா சைடெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன டிஷ்ஷுன்னா மஷ்ரூம் பன்னீர் கடி மசாலா. இது வந்து அந்த பக்கம் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும், பட் இந்த சைடெல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதை வந்து நம்ம வீட்டு கிச்சனில் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும், ரொம்பவே ரிச்சான ஒரு கிரேவியாகவும் இருக்கும். சப்பாத்திக்கு, ஃபுல்கா, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க ட்ரை பண்ணலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு மூணு தக்காளி வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா பிளான்ச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு 5 மினிட் பிளான்ச் ஆனோடனே எடுத்துட்டு ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து மஷ்ரூம் எடுத்துக்கலாம். மஷ்ரூம் பாருங்கள் இந்த மாதிரி க்ளீனாக இருக்கணும். இதை வந்து நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பன்னீரை எடுத்துக்கலாம். பன்னீர் வந்து நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து டமேட்டோ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு, வெளியே எடுத்துட்டோம். இதை வந்து பாதியாக கட் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் வந்து நல்லா ஆறும். இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தோலை எடுத்துகிட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிடலாம். நம்ம இப்போ ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து கட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் பாருங்களேன், நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கேப்சிகம், இதையும் அவ்வளோதான், பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன கலர் கேப்சிகம் இருக்கோ அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெட் கேப்சிகம் எடுத்திருக்கேன். இப்போதைக்கு இது வந்து இவ்வளோ தான். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணோம், ரெடி பண்ணலாம் வாங்க. முதல்ல ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து பாதி வறுப்பட்ட உடனே நம்ம வந்து ஒரு 10-15 அளவுக்கு முந்திரியை வந்து சேர்த்துடலாம். முந்திரி நான் முழுசாக இருக்குது, அதனால 10 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பாதி பாதியாக இருந்துச்சுன்னா ஒரு 20 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா சேர்த்துட்டு வறுத்தோன்னா ஒரு கமகமான ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆறின பிறகு அரைச்சிட்டு வரணும். ஸோ ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேனில் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துடலாம். இது கூடவே வந்து ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெயை வந்து சேர்த்துடலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் நம்ம வந்து வெங்காயத்தை வந்து வதக்கிக்க போகிறோம். முதல்ல வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். ஒரு பாதி அளவுக்கு வதங்கினதுமே நம்ம வந்து கேப்சிகம் வந்து சேர்த்துற போகிறோம். இந்த கேப்சிகம்மையும் வெங்காயத்தையும் இது இந்த எண்ணெயிலேயே வந்து பாதியாக குக் பண்ணி எடுத்துடலாம் நம்ம. அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து ஒரு ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா அதோடய கலர் வந்து லைட்டாக மாறி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த கேப்சிகம்மையும் இந்த வெங்காயத்தையும் மட்டும் தனியாக எடுத்துடலாம். அந்த எண்ணெய் மட்டும் அதுலேயே இருக்கட்டும். அதே எண்ணெயில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பன்னீரை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். மேலே வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி வர வரைக்கும் வறுத்துட்டு இதையும் எடுத்துடலாம். எடுத்துட்டு இதே எண்ணெயில் நம்ம வந்து மஷ்ரூமை வந்து சேர்த்துடலாம். மஷ்ரூம் வந்து கொஞ்சம் தண்ணி விடும், அதனால நம்ம வந்து கடைசியாக சேர்த்துக்கிட்டால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் கடைசியாக சேர்க்குறேன். இந்த மாதிரி இதையுமே நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் பாருங்கள். இது கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதையுமே நம்ம வந்து எடுத்துடலாம். அந்த எண்ணெய் அது அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த முந்திரி ஆறிடுச்சு, இதை நைஸாக பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்க்கலாம். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை வந்து சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலரி கொடுத்துட்டு நான் ஃப்ளேவருக்காக ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டை, அதுக்கப்புறமா 2 லவங்கம், 2 பிரிஞ்சி இலை இதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டே எண்ணெயில் போட்டிருந்தோன்னா ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதனால தான் இந்த ஸ்டேஜில் வந்து சேர்க்குறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை வந்து நான் வந்து உரலையே இடிச்சிருக்கேன் நைஸாக. இது வந்து ஃப்ளேவர் வந்து அதிகமாக கொடுக்கும், அதனால் இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். இதையுமே சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா 1-2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தக்காளியை வந்து அரைச்சி அந்த விழுதை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையுமே நல்லா வதக்கி கொடுக்கலாம். அந்த வாட்டர் எல்லாமே ட்ரை ஆகிட்டு ஃபுல்லு ட்ரை ஆகி வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுட்டு
அதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த பவுடரை வந்து ஃபுல்லாக சேர்த்துருங்க. இதை சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அடி பிடிக்காமல் நல்லா கலரி கொடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக எடுத்து கொடுக்கும். அந்த முந்திரியெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி வந்து சேர்க்கலாம். நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து 200 ml அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு இன்னும் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிச்சு வர ஸ்டேஜில் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணலாம். நான் வந்து 1 teaspoon அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன். உங்கள்கிட்ட எந்த உப்பு இருக்கோ அந்த உப்பு சேருங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சு வரட்டும். கலரி கலரி நல்லா கொதிக்க விடுங்க. ஃபுல்லு ட்ரையாக அந்த ஒரு கட்டியான பதம் வரும்போது நம்ம வந்து இப்போ வந்து வெஜிடபிள்ஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். பன்னீர் எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். அப்போ தான் அந்த உப்பு காரம் எல்லாமே வந்து இந்த வெஜிடேபிளில் பன்னீரில் எல்லாமே நல்லா பிடிச்சிக்கும். அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் கிரேவி எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிரேவிக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னா அப்படியே நிறுத்திடலாம். எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மஷ்ரூம் பன்னீர் கடி மசாலா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. கிரேவி பாருங்கள் எவ்வளோ ரிச்சாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருக்குங்க. இது வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் இன்னொரு அட்டகாசமான டிஷ்ஷோட பார்க்கலாம். அது வரைக்கும் அறுசுவை மனதில் நிலைக்கட்டும்.